ஹெவன்லி கிட்ஸ் சிறுவர் ஊழியத்தின் மூலமாக இயேசப்பாவி நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவிலும் நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டோரி ஒன்று நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஒரு பெரிய ஒரு நாட்டில் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய நாட்டு மக்களை ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ராஜாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜாவாக இருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை தெரியுமா? இந்த உலகத்திலேயே எது விலையேற பெற்ற பொருள் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக அவர் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டி தெரியுமா? தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாரையும் வர வச்சார். வர வச்சு சொன்னார், நாட்டு மக்களை நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு ஆசை, இந்த உலகத்தில் எது விலையேற பெற்ற பொருளோ அது யார் என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஆச்சரியமான பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது 5 நாளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நாட்டு மக்கள் எல்லாரும் பார்க்காங்க, இது ராஜா ஒரு ஆச்சரியமான பரிசு கொடுக்க போகிறாரா, இந்த உலகத்தில் எது விலை உயர்ந்த பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு 5 பேர் அவங்க நினச்சாங்க, எப்படியாவது நம்ம எப்படியாவது வாங்கிடணும், இந்த ஆச்சரியமான பரிசை நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க. 5வது நாள் ஆச்சுது. அரண்மனைக்கு முன்னால் நிறைய பேர் கூடி வந்திருந்தாங்க. எல்லோரும் எதிர்பார்த்து நிற்கிறாங்க, யார் அந்த விலை உயர்ந்த பொருளை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, எங்கே கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஒருத்தன் கைக்குள்ளே ஒரு சின்ன பொருளை அடக்கி கொண்டு வந்திருந்தான். ராஜாவே இங்கே பாருங்க, இதான் விலை உயர்ந்த பொருள், காமி அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. உடனே அந்த கையை திறந்து காமிக்கிறான். அதுக்கு அந்த கைக்குள்ள முத்துக்கள் இருந்தது. அவன் சொல்றான், ராஜாவே நான் ஆழ்கடல்ல கடலுக்கு அடியில் போய் இந்த முத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், இந்த உலகத்தில் இதுதான் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி பரவாயில்ல, நீ தள்ளி நில்லு, வேற யார் என்ன பொருள் கொண்டு வந்திருக்கீங்க காமிங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே ஒருத்தன் வந்தானா, ராஜாவே என்னுடைய கையில் பாருங்க, நிறைய வைரங்கள் இருக்குது, இந்த உலகத்தில் இதான் விலை உயர்ந்த பொருள், நிறைய நாடுகள்லேருந்து கலர் கலரான வைரங்களை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், இதை பாருங்க அப்படி சொன்னானா. உடனே ரைட் பரவாயில்ல, தள்ளி நில்லு, வேற யார் என்ன கொண்டு வந்திருக்கீங்க காமிங்க அப்படின்னாராம். உடனே ஒருத்தன் வாசனை திரவியங்களை கொண்டு வந்து காமிச்சானா. ராஜாவே என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா, அதான் வாசனை திரவியம், இதை உங்கள் அரண்மனையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அரண்மனை ஃபுல்லாக மனம் வீசும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. ரைட் பரவாயில்ல, தள்ளி நில்லு, வேற யார் என்ன பொருள் கொண்டு வந்து காமிங்க அப்படி சொன்னாரா. உடனே ஒருத்தன் வந்தானா, ஒரு பெரிய பெட்டியை இழுத்துட்டு வந்தானா. ராஜாவே இங்கே பாருங்க, நான் வச்சிருக்கேன், இதுதான் விலை உயர்ந்த பொருள் அப்படின்னா. என்னடா அது காமி அப்படின்னாங்களா, பெட்டியை டபால் திறந்து காமிச்சானா. அது உள்ள நிறைய கோல்டு காயின்ஸ் இருந்துச்சான், தங்க மாலை, வேற தங்க கிரீடம், தங்க வாழு அப்படி சொல்லி அதில் வச்சிருந்தானா. உடனே ராஜா பார்த்தாரா, ரைட் பரவாயில்ல தள்ளி நில்லு, வேற யார் கொண்டு வந்திருக்கீங்க அப்படி சொன்னாரா. அப்போ கடைசியாக ஒரு பையன் வந்தானா, அவன் கையில் ஒரு புக் இருந்துச்சு, அந்த புக்கை திறந்து காமிச்சானா. ராஜாவே இதுதான் அந்த உலகத்தில் விலையேற பெற்றது, உங்களுக்காக நான் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொன்னானா. உடனே எல்லாரும் சிரிச்சாங்களாம். உடனே ராஜா சொன்னாராம், என்கிட்ட கொண்டு வந்து காமி அப்படின்னாராம். உடனே அந்த பொருளை அந்த புக்கை கொண்டு போய் ராஜாவுடைய கையில் கொடுத்தானா. அதில் பைபிள் அப்படின்னு போட்டிருந்துச்சான். உடனே அந்த பையனை பார்த்து கேட்டானா, இது என்னடா விலையேற பெற்றது அப்படின்னாராம். அந்த பம்பி சொன்னானா, ராஜாவே இந்த உலகம் எப்படி உண்டாச்சு தெரியுமா? ராஜா சொன்னாராம், எனக்கு தெரியாது, இந்த புக்கில் போடப்பட்டிருக்குது, இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது தெரியுமா ராஜா? தெரியாது. உடனே சொன்னாராம், இந்த கடைசி புஸ்தகத்தில் அதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல ராஜாவே, உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக இந்த கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறாரு, அவரை பற்றி இந்த புக்கில் போடப்பட்டிருக்கிறது, இந்த புக்கு தான் விலையேற பெற்ற புக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே ராஜா வாங்கி அந்த புக்கை பிரட்டி பார்த்தாராம். அவன் சொன்னது உண்மையாக இருந்துச்சான். உடனே அவன் தம்பிக்கு கூப்பிட்டு, டேய் இந்த உலகத்திலே விலை உயர்ந்த பொருள் எனக்கு காமிச்சிருக்கிற, உனக்கு தான் இந்த ஆச்சரியமான பரிசுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாலேயும் சொன்னாராம். இந்த ஆச்சரியமான பரிசு என்ன தெரியுமா, இவனுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை நான் கட்டி கொடுக்க போகிறேன், இந்த நம்ம நாட்டிலேயே பெரிய ஒரு கோட்டையை இவனுக்கு நான் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி இந்த ஆச்சரியமான பரிசை அவனுக்கு கொடுத்தாராம். தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே விலையேற பெற்ற பொருள் என்ன தெரியுமா, இந்த பரிசுத்த வேதாகமம் தான். ஆமாம் தம்பி தங்கச்சி, இந்த பரிசுத்த வேதாகமும் நம்ம இயேசப்பா நமக்காக எழுதி கொடுத்துருக்கிற ஒரு சட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வேத வசனத்தை நீ டெய்லி 2 முறை நீ என்ன செய்யணும், காலையிலையும் இரவும் நீ வாசிக்கணும், சரிங்களா? அந்த ராஜா ஆச்சரியமான பரிசுன்னு சொல்லி ஒரு கோட்டையை கட்டி கொடுத்தாரு. இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ, இந்த வசனத்தை யாரெல்லாம் வாசித்து நேசித்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம இயேசப்பா பரலோகம் என்கிற மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆகவே நீங்க இந்த பைபிளை வாசிங்க, நேசிங்க, தியானிங்க, அதன்படி வாழுங்க. ஓகேவா? உங்களுக்கும் இயேசப்பா பரலோக ராஜ்யத்தை கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.